ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக சுவையான ஆப்பம். ஆப்பம் உளுந்தை யூஸ் பண்ணாமல் எப்படி ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து கேரளாவில் தான் இப்படி செய்வாங்க. தேங்காய் பால், ஈஸ்டெல்லாம் ஆட் பண்ணி அதை மாதிரி ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 கப் பச்சரிசி எடுத்துருக்கோம். இந்த பச்சரிசியை சுத்தமாக கழுகிட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதுலேருந்து 2 டீஸ்பூன் அரிசி எடுத்து ஒரு சின்ன ஜார் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீர்மோர் பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து கெட்டியாக வச்சுக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக வச்சு நம்ம கரைச்சி எடுத்தாதான் அரிசி மாவு வந்து நல்லா வேகும். இதை வந்து கப்பி காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு இதை வந்து சிம்மில் வச்சே நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கை எடுக்கவே கூடாது, கை எடுத்தால் கட்டி பிடிச்சிரும். இதை வந்து நல்லா எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரணும். இதை பாருங்கள், இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கணும். 1/2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துருக்கோம். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறோம். இதை நல்லா கலந்துட்டு இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஊற வச்சுருக்க அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம். இதில் போட்டுட்டு நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கோம். இதையும் இந்த அரிசி கூடவே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரிசியையும் தேங்காவையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற இந்த அரிசி மாவு கப்பியையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இது கூடவே நம்ம வச்சுருக்கிற கலந்து வச்சுருக்கிற ஈஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மூடி வச்சிடலாம். இது ஓவர் நைட் இருக்கணும். இதே நீங்கள் காலையில் அரைச்சிங்கனாக்கா நைட்டு சுடுற மாதிரி இருக்கும். இப்போ சாயந்தரம் அரைச்சிங்கனாக்கா காலையில் சுட்டால் தான் நமக்கு சாஃப்டான ஆப்பம் கிடைக்கும். இதை மூடி அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், நமக்கு மாவு நல்லா புளிச்சிருச்சு. மாவு இதோ இந்த பாத்திரத்தோட ஃபுல்லாக இருந்துச்சு. மாவு பொங்கி கீழே போயிருன்னு சொல்லிட்டு நான் கிளறி விட்டுட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஆப்பம் சுட ஆரம்பிக்கலாம். நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிக்கலாம். எனக்கு இப்போ தான் இரும்பு சட்டி கிடச்சிருக்கு. நான் இன்னும் இதை பழக்கவே இல்லை. அதனால் நான் இப்போ உங்களுக்கு நான்ஸ்டிக் தவாவில் தான் சுட்டு காமிக்க போகிறேன். நம்ம ஆப்பம் ஊற்றும் போது ரொம்ப காஞ்சி இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது, காயாமலும் இருக்கக்கூடாது பாத்திரம். உங்களுக்கு வேணும்னா ஆயில் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேணாம். நான் லைட்டாக ஆயில் சேர்க்குறேன். இது மூடி வச்சிடணும். பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுற்றி கிறிஸ்பியாகவும் நடுவில் பாருங்கள் எவ்வளோ மெத்து மெத்துன்னு சாஃப்டாக இருக்குன்னு. இதுக்கு நம்ம கீ சேர்த்துக்கலாம். பாருங்கள், சுவையான சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் முட்டை குழம்பு வச்சுருக்கேன். செம்ம காம்பினேஷன். ஆட்டுக்கால் பாயை வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துக்கு. தேங்க்யூ.